வணக்கம். ஜெய்ஜவான் ராணுவம் மற்றும் காவலர் பயிற்சி மையம் திண்டுக்கல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று போட்ட கொஷினுக்கான ஆன்சர் கீஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், வேர் வாஸ் த லாஸ்ட் பேட்டில் தட் அசோகா ஃபாட்? அசோகர் கடைசியாக மேற்கொண்ட போர் எதுன்னு கேட்குறாங்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, பேட்டில் ஆஃப் கலிங்கா. செகண்ட் கொஷின், ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் மேகதூத்? மேகதூத் அப்படிங்கிற புத்தகத்தின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, காளிதாஸ். காளிதாஸ் எழுதின அனைத்து புத்தகங்களுமே ரொம்ப 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 முக்கியம். ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின் அது உங்களுக்கு. நெக்ஸ்ட், ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் அலிகார் மூமெண்ட்? அலிகார் மூமெண்ட்டோட தலைவர் யார், ஃபவுண்ட் பண்ணுறது யாருன்னு கேட்குறாங்க. அலிகார் இயக்கம். கரெக்ட் ஆன்சர் சி, சர் சையத் அகமது கான். நெக்ஸ்ட் கொஷின், ஹூ டிசால்வ்ஸ் ராஜ்யசபா? ராஜ்யசபா அப்படிங்கிற மாநிலங்களவையை யார் கலைக்க முடியும்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா, நோ ஒன், யாருமே ராஜ்யசபாவை கலைக்க முடியாது. ஏன்னா அது இன்டைரக்ட் எலெக்ஷன் வச்சு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத பிரதிநிதிகள் அங்கே இருக்கிறதுனால, ஸோ அதை யாருமே டிசால்வ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் ஃபைவ், த ஃப்ளாக் ஆன் ஹாஃப் மாஸ்ட் ரெப்ரசென்ட்? அரை கம்பத்தில் கொடி பறக்க விடுறது எதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு கேட்குறாங்க. கரெக்ட் ஆன்சர் சி, நேஷ்னல் மேர்னிங். ஏதாவது தேசிய அளவில் தலைவர்கள் யாராவது இறக்கும்போது, துயரங்க சம்பவங்கள் நடைபெறும் பொழுது தான் ஹாஃப் மாஸ்டில் ஃப்ளாக் ஹோஸ்ட் பண்ணி விட்ருவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ், வாகா இஸ் சிச்சுவேட்டட் ஆன் த இன்டர்நேஷனல் பார்டர் பிட்வீன் விச் கண்ட்ரீஸ்? வாகா பார்டர்னு இந்தியாவில் ஒன்று இருக்குது, அது எந்த ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில ஒரு எல்லை கூட இருக்குதுன்னு கேட்குறாங்க. கரெக்ட் ஆன்சர் இந்தியா அண்ட் பாகிஸ்தான், பஞ்சாபில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, எர்த்குவேக் இஸ் மெஷர்ட் இன் விச் ஸ்கேல்? நம்மளோட நிலநடுக்கத்தை அளவிடுறதுக்கு எந்த ஸ்கேலை யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ரிக்டர் ஸ்கேல். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் எயிட், பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் இஸ்? செல்லோட ஆற்றல் மையம் எது எதுன்னு கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஆசை, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஆப்ஷன் பி, மைட்டோகாண்ட்ரியா. செல்லின் ஆற்றல் மையம் மைட்டோகாண்ட்ரியா. நெக்ஸ்ட் நைன்த் கொஸ்டின், அஸ்கார்பிக் ஆசிட்ஸ் ப்ரெசென்ட் இன் விச் விட்டமின்? அஸ்கார்பிக் அமிலங்கிறது எந்த விட்டமினில் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் விட்டமின் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ அப்பாயின்ட்ஸ் த கவர்னர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்? இந்தியாவோட ஸ்டேட்டோட கவர்னரை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, பிரசிடென்ட். கவர்னர் மட்டும் கிடையாது, எலெக்ஷன் கமிஷனர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லோக்சபாவில் வந்து ரெண்டு ஆங்கிலோ இந்தியன் மெம்பர்ஸ், ராஜ்யசபாவில் 12 மெம்பர்ஸ், அது மட்டும் இல்லாமல் யூபிஎஸ்சியோட ஹெட்டு நிறைய, அப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ஹைகோர்ட் ஜட்ஜு எல்லாத்தையும் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிரசிடென்ட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11, ராமச்சந்திர மானஸ் வாஸ் ரிட்டன் பை? ராமச்சந்திர மானஸ்ங்கிற புத்தகத்தை எழுதினது யாருன்னு கேட்குறாங்க. கரெக்ட் ஆன்சர் ஏ, துளசிதாஸ். கொஸ்டின் நம்பர் 12, மொஹஞ்சதாரோ வாஸ் டிஸ்கவர்ட் பை? மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மாபெரும் நகரம், அதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஏ, தயாரம் சஹானி. 1922 கண்டுபிடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13, ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா? இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு ஆர்மியில் இருந்து சீஃப் ஃபஸ்ட்டு யாருன்னு கேட்குறாங்க. கரெக்ட் ஆன்சர் ஏ, ஜென்ரல் கே எம் கரியப்பா. ஸோ அவரோட பிறந்தநாளான ஜனவரி 15 தான் நம்ம ஆர்மி டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14, த லாஸ்ட் குரு ஆஃப் சிக் சீக்கியத்தின் கடைசி குரு யாருன்னு கேட்குறாங்க. 10 குரு இருக்காங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் குருனா குருநானக், அஞ்சாவது குருனா குரு அர்ஜுன் தேவ், லாஸ்ட் குரு யாருன்னு நம்ம கொஸ்டின் வந்துருக்காங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் குரு கோவிந்த் சிங், ஆப்ஷன் ஏல இருக்கிற குரு கோவிந்த் சிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15, த மூன் இஸ் நிலா அப்படிங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. கோமட்டா, சேட்டலைட்டா, பிளானட்டா, இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பி, சேட்டலைட். சேட்டலைட்னா துணைக்கோள்னு அர்த்தம், பூமியின் ஒரே துணைக்கோள் நிலா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16, விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெட்டல் இஸ் யூஸ்ட் இன் பென்சில்? பென்சில் நம்ம எழுதுறோம் இல்லையா, அந்த பென்சில் யூஸ் பண்ணிக்கிற மெட்டல் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் டி, கிராஃபைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் 17, த லைட் இயர் இஸ் அ யூனிட் ஆஃப்? ஒளியாண்டுங்கிறது எதோட யூனிட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, டிஸ்டன்ஸ். ஒளியாண்டு அப்படிங்கிறது ஒளி ஓராண்டில் வெற்றிடத்தில் பயணிக்கக்கூடிய தொலைவு தான். ஸோ தொலைவுன்னு வரும்போது இங்கே டிஸ்டன்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 18, அட்டாப்சி இஸ் கனெக்டட் வித்? அட்டாப்சின்றா என்னன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இது ஆப்ஷன் ஏ, போஸ்ட்மார்டம், அதுதான் அட்டாப்சி அப்படின்னு சொல்லி டேர்மில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19, காம்பனண்ட் ஆஃப் விட்டமின் பி 12 இஸ்? விட்டமின் பி 12 இருக்கக்கூடிய காம்பனண்ட் தனிமம் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஏ, கோபால்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பீரியடாக கேட்குற கொஸ்டின், கோபால்ட் எந்த விட்டமினில் இருக்குன்னு கூட மாற்றி கேட்பாங்க. நெக்ஸ்ட், ஹவு மெனி பேர்ஸ் ஆஃப் த குரோமோசோம்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் த செல் ஆஃப் மேன்? மனித உடலில் எத்தனை பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 23 பேர்ஸ்.
பேர்னு கேட்டாங்கன்னா 23, அதே வெறும் குரோமோசோம்னு கேட்டாங்கன்னா 46ன்னு சொல்லி எழுதணும். 23 பேர் அப்படிங்கும்போது ப்ளஸ் பண்ணிங்கன்னா 46 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் அலோட்ராப் ஆஃப் கார்பன், கார்பனோட புறவேற்றுமை என்னன்னு கேட்குறாங்க. கரெக்ட் ஆன்சர் கொஸ்டின் ஆப்ஷன் டி, டைமண்ட். கார்பனின் புறவேற்றுமை வைரம் தான். நெக்ஸ்ட் ஆர்த்ரசிஸ் இஸ் அ டிசீஸ் ஆஃப், ஆர்த்ரசிஸ்ங்கிறது எது சம்மந்தப்பட்ட ஒரு நோய். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயின்ஸ், மூட்டில் வலி வீக்கம் ஏற்படுறதான் ஆர்த்ரசிஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 23, ஆக்சிஜனேட்டட் பிளட் என்டர்ஸ் அ ஹார்ட் இன் விச் பார்ட், நம்மளோட இதயத்தில் 4 அறைகள் இருக்குதுன்னு படிச்சிருக்கோம். மேலே இருக்குது ஆரிக்கல், கீழே இருக்குது வென்ட்ரிக்கல், அதே ரைட் லெஃப்ட்னு படிச்சிருக்கோம். ஸோ அந்த ஆரிக்கலில் எந்த பக்கம் இருக்கிற வால்வு ஆரிக்கலில் வந்து ஆக்சிஜன், அதாவது ஆக்சிஜனேற்றப்பட்ட தூய ரத்தம் வருது அப்படிங்கிறது தான் என் கொஸ்டின். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, லெஃப்ட் ஆரிக்கல். கொஸ்டின் நம்பர் 24, ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த லேயர் ஆஃப், அதாவது ராடு கோன் அப்படிங்கிற இந்த சில இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சட்டையினா கேட்குறாங்க. கண்ணில் தான் இருக்குது, கண்ணில் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, ரெட்டினா. ரெட்டினா வெளித்திரையில் தான் பார்த்திங்கன்னா ராட்ஸும் கோன்ஸும் இருக்குது. ராட் செல் கோன்ஸ் சொல்லி ராடுனா வந்து ஒரு பொருளை பார்க்குறது உதவும், கோன்னா வந்து பார்த்திங்கன்னா கலர் டிஃபைன் பண்ண உதவும் நம்மளோட கண்களில். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 25, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ நான் மெட்டல்னு கேட்குறாங்க. நான் மெட்டல் இதில் இல்லை எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 25, ஆப்ஷன் பி, மெர்குரி. மற்றதெல்லாம் மெட்டல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் 26, த ஜைலம் இன் த பிளான்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார், தாவரத்தில் ஜைலம் ஃப்ளோயன்னு சொல்லிட்டு ரெண்டு கடத்து திசை இருக்குது, இதில் ஜைலம் வந்து எதுக்கு உதவுதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர். ஜைலம் வந்து நீரை கடத்தும், அதே ஃப்ளோயம்னா உணவை கடத்தும், அதான் ஆப்ஷன் பியில் இருக்கிற டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட்டுன்னு கேட்பாங்க. கொஸ்டின் நம்பர் 27, த ஃபார்முலா ஆஃப் அமோனியம் குளோரைடஸ், அமோனியம் குளோரைடு மூலக்கூறு வாய்ப்படையினு கேட்குறாங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, NH4Cl, ஆப்ஷன் டி, NH4Cl. கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேசன் ஆசிட்ஸ்க்கு ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுதான் ரிப்பீட்டாக கேட்டிருப்பாங்க, ஏதோ ஒன்று கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக தனியாக எழுதி வச்சு அதுக்கு நல்லா ப்ரிப்பேராக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 28, அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஹீலியம் இஸ், ஹீலியத்தோட அணு என்னென்னு கேட்குறாங்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் A2. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ டிஸ்கவர் பிளட் சர்க்குலேஷன், ரத்த ஓட்டத்தை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்குறாங்க. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, வில்லியம் ஹாவி. வில்லியம் ஹாவி ஆப்ஷன் பி. அடுத்த ஆப்ஷன் டி இருக்கிற லான்ஸ்டீன் வந்து பார்த்திங்கன்னா ரத்த வகைகளை கண்டுபிடிச்சார். O A, O+, B+ படிக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த ரத்த வகைகளை கண்டுபிடிச்சது தான், குரூப்ஸை கண்டுபிடிச்சவர் தான் லான்ஸ்டீனர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 30, த அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த ஸ்கின் இஸ் கால்ட் எபிடெர்மிஸ், ஆப்ஷன் பி, எபிடெர்மிஸ். ஸ்கின்னில் இருக்கிற எல்லா 4 லேயர் தான் இருக்குது, அது அடிக்கடி திரும்ப திரும்ப கிட்டே இருக்காங்க, அது கொஞ்சம் பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகே, இதில் 30 கொஷினில் ஜிகேயில் எத்தனை ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க நீங்கள் பார்த்துக்கோங்க, எக்ஸாம் எழுத போகிற எல்லாருமே. நெக்ஸ்ட்டு இருக்கிற 10+10 மேக்ஸையும் அனாலஜியும் கொடுத்துருக்கோம். அந்த மேக்ஸ் கொஷின்ஸ் எல்லாத்தையும் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைனாக போட்டு காமிப்பாங்க. தேங்க்யூ. கொஷின் நம்பர் 31லேருந்து பார்க்கலாம் மேத்தமேட்டிக்ஸை. ஃபஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் த ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லி கேட்டு நம்மகிட்ட என்ன கொடுப்பாங்க, ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருவாங்க. X² + 5X + 6 இந்த மாதிரி கொடுப்பாங்க. இதுக்கு 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் பண்ணலாம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த கொஷின்லேருந்து நம்ம டெரைவ் பண்ணி ஆன்சர் கொண்டு வரலாம், அப்படி இல்லாட்டினா ஆப்ஷன்லேருந்து நம்ம வந்து ஆன்சரை கொண்டு வரலாம். ஃபஸ்ட்டு கேட்டகரி டைப் எப்படி பண்ணுறது நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து கொஷின்லேருந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னா, 6ன்னு இருக்குது. 6ங்கிறதுக்கு வந்து 2 டைப், எப்படி எதனோட மல்டிபிள்ஸாக வரும்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். 6, 1 எடுப்போம், இல்லாட்டினா 2, 3 எடுக்கலாம், இல்லாட்டினா 3, 2, 1, 6 இதெல்லாம் அதனோட பாசிபிலிட்டிஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே நமக்கு வந்து 5ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2, 3ங்கிறது மட்டும் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், இந்த கேட்டகரி ஆஃப் டைப் தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுப்போம், சரிங்களா? அப்போ 6ங்கிறது நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும், கரெக்டுங்களா? ஆட் பண்ணால் நமக்கு 5 வரணும். ஸோ இது ரெண்டுக்குமே அதே இதில் இருந்தால் தான், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 6 வருது, ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 5 வருது, கரெக்டுங்களா? அப்போது X+3 அண்ட் X+2 தான் நம்மளோட ஃபேக்டர்ஸ். நமக்கு பார்த்ததுமே ஈஸியாக கண்டுபிடிச்சோம், எல்லாமே ப்ளஸ் இருக்கனால நமக்கு ரொம்ப ஈஸி. இதுவே மைனஸ் சைன் சேஞ்ச் ஆச்சுன்னா கொஞ்சம் நம்ம வந்து இந்த இடத்துல சைன் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். இது ஒரு டைப் ஆஃப் இது. இதிலே செகண்ட் வந்து எப்படின்னா, ஆப்ஷன்ஸ்லேருந்து எப்படி நம்ம ஆன்சர் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ பாருங்கள், X+1, X+2 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து நம்ம ஆன்சர் இது வருதா நம்ம செக் பண்ணாலும் அதுவும் கரெக்டான மெத்தட் தான். சி, ஃபஸ்ட்டு டேர்மையும் இதோட ஃபஸ்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுறோம், நமக்கு X² வருது, சரி? அப்புறம் இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம், நமக்கு +2X வருது, கரெக்டுங்களா?
இப்போ இதை இதை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் ப்ளஸ் எக்ஸ் ஆகுது. திரும்பவும் இதை இதை மல்டிப்ளை பண்ணுறோம் ப்ளஸ் சம் டூ ஆகுது. அப்போ இதை ஆட் பண்ணி பார்த்தா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ வருது. இது நமக்கு கொடுக்குற ஈக்குவேஷன் கிடையாது. ஸோ அப்போ இந்த ஆன்சர் தப்பு. ஸோ இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனாக போட்டு வரணும். இப்போ நமக்கு கரெக்டான ஆன்சர் என்ன வருது அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ. ஸோ இதை டெரைவ் பண்ணி பார்ப்போமா. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் வருது. இதை இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ப்ளஸ் த்ரீ எக்ஸ் வருது. தென் அகெயின் இது ரெண்டையும் பண்ணுறீங்க சம் டூ எக்ஸ் வருது. ப்ளஸ் இது ரெண்டையும் பண்ணோம் நமக்கு சிக்ஸ் வருது. ஸோ ஆட் பண்ணி பார்த்தா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ். ஸோ நமக்கு ஆன்சர் கொஷின் வந்துருச்சுங்களா. அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இதுதான் நம்மளோட ஆன்சர். டூ டைப்ஸும் நம்ம பண்ணலாம். இதில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து கேல்குலேட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 30 seconds. கேல்குலேட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அதுதான் நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட் ருபீஸ் 5200. கரெக்டுங்களா. இயர் எவ்வளோ சொல்கிறாங்க நமக்கு 2 years சொல்லி கொடுக்குறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 6%. நமக்கு இதுக்கு ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100. இல்லை பி என்னங்க 5200 இன்டு 2 × 6 டிவைட் பை 100. கேன்சல் அவுட் பண்ணாவே ஆன்சர் வந்துடும். ஸோ உங்களுக்கு நமக்கு என்ன ஆன்சர் வருங்க ருபீஸ் 624. இதுதான் நமக்கு ஆன்சர். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. அடுத்து 33rd கொஷின் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நமக்கு ஒரு ரேஷியோவில் கொடுத்துருப்பாங்க. ஏ இஸ் டு பி ஈக்குவல் டு 6:7 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பி இஸ் டு சி இஸ் ஈக்குவல் டு 8:9 கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கேட்டிருக்காங்க தென் ஏ இஸ் டு சி என்னன்னு கேட்குறாங்க. இது ஆக்சுவலாக இந்த பிசி எக்ஸாமில் கூட இந்த இந்த டைப்பில் ஒரு கொஷின் வந்திருந்தது. ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க ஏபிசின்னு ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. அதில் ஏக்கு நேரம் என்ன வேல்யூ இருக்குது 6 இருக்கா ஸோ 6 எழுதிக்கோங்க. பிக்கு நேரம் என்ன இருக்குது 7 இருக்குது ஸோ இங்கே 7 எழுதிக்கணும். நம்ம இங்கே சி இருக்கா இல்லை ஸோ வந்துட்டு நம்ம வந்து எம்டியாக வச்சுக்கலாம். அடுத்து பி இங்கே பாருங்கள் பி என்ன கொடுத்துருக்காங்க 8 கொடுத்துருக்காங்க. சி என்ன கொடுத்துருக்காங்க 9 கொடுத்துருக்காங்க. நமக்கு இதில் ஏ இல்லை ஸோ ஏ இருக்கிற இடத்துல நம்ம எம்டியாக விட்டுருவோம். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறோம் இந்த பாக்ஸுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கோ அதை இந்த பாக்ஸில் போடுறோம். ஸோ 7 ஆசிட்டஸ் வரப்போகுது. இங்கே இப்போ பாக்ஸ் இங்கே இருக்குது இங்கே நமக்கு வேல்யூ இல்லையே நீங்கள் கேட்பீங்க. அப்போ இந்த வேல்யூவை இங்கே போடுறோம். அப்போ இங்கே 8 ஆகுங்களா. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்னங்க கிடைக்குது 63:54:48 வருது. ஸோ இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாத்தையும் நம்ம வந்து 3 tables நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வர முடியுமா. பண்ணோம்னா இங்கே 21 வரும், இங்கே 18 வரும், இங்கே 16 வரும். ஸோ இதுக்கு மேலே எல்லாத்தையுமே ஒரே காமன் டேபிளாக நம்மளால் குறைக்க முடியாது. ஸோ இவ்வளோ தான் நமக்கு. இது என்னது ஏ, இது பி, இது சி. நமக்கு என்ன கொஷின் கேட்குறாங்க ஏ இஸ் டு சி தான் கேட்குறாங்க. அப்போ ஏக்கு என்னது 16:B என்னது 21. ஸோ நம்மளோட ஏ இஸ் டு சி ஆன்சர் வந்து 16:21. ரொம்ப ஈஸி தாங்க. அடுத்து 34th question பாருங்கள். எ மேன் கோஸ் 10 meters போகிறாங்க. அப்புறம் 24 meters ஃபஸ்ட்டு வந்து 10 meters ஈஸ்டில் போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து 24 meters நார்த்து. நமக்கு டைரக்ஷன் தெரியும். இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து. கரெக்டுங்களா. கொஷின் ரீட் பண்ணிட்டேன் வாங்க. ஏ மேன் மேனுங்கிறவங்க இங்கே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கோஸ் 10 meters ஈஸ்ட், இங்கே 10 meters ஈஸ்டில் போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் தென் 24 இந்த இடத்துல இருந்தே 24 meters நார்த்தில் போகிறாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இங்கே 10, இங்கே 24 meters. நம்மகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா இந்த இவங்களோட இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இப்போ நிற்கிற பாயிண்ட்டுக்கான இது கேட்குறாங்க. ஸோ விச் மீன்ஸ் நமக்கு இந்த ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. அப்போ எக்ஸாம்பிள் இன்னையும் வச்சுக்கோங்க, ஏபிசின்னு வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு ஏசி தான் நமக்கு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நமக்கு பைத்தோகிரஸ் ஃபார்முலா தெரியும். ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஏபி ரெண்டுக்கும் நமக்கு வேல்யூ தெரியுமா 24 square ப்ளஸ் பிக்கும் சிக்கும் 10 square. நமக்கு ஏசி ஸ்கொயர் தான் வேணும். ஸோ என்ன பண்ணுறோம் இந்த ஸ்கொயர் நம்ம இட்டு வரும்போது ரூட்டாக மாறும். √24 square ப்ளஸ் 10 square. ஸோ என்னங்க 24 நம்ம பண்ணால் என்ன வருது 5, 7, 6 வரும். ப்ளஸ் 10 பண்ணோம்னா 100 வரும். ஸோ டோட்டலாக √6, 7, 6 வரும். அப்போ 6, 7, 6 எதுக்கு வந்து நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 26 வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா 6, 7, 6 வரும். ஸோ அப்போ நமக்கு ஏசியோட வேல்யூ இதனோட வேல்யூ என்னதுன்னா 26 meters. அவ்வளோதான். ஜஸ்ட் இது அந்த பைத்தோகிரஸ் ஃபார்முலா தெரிஞ்சால் ரொம்ப ஈஸி. ஃபார்முலா மனப்பணம் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் எது கேட்குறாங்களோ அந்த ரெண்டு சைடை வந்து நம்ம எழுதிட்டோம்னா லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான். 35th question.
20% of rupees 400 plus 30% of rupees 150. இது பர்சன்டேஜ் கான்செப்டாக ரொம்ப ஈஸி. பர்சன்டேஜ் கான்செப்டில் எப்பயுமே இங்கே பர்சன்டேஜ்னு கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா 20/100 மட்டும்தான் போட போகிறோம். இன்டூ ஆஃப்ன்றது அது பேர் மல்டிபிள் அர்த்தம். இன்டூ ருபீஸ் 400 நம்ம இங்கே போட்டுக்க போகிறோம் ப்ளஸ் 30/100 இன்டூ 150. ஸோ இது 00 கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 times போயிடும். இதுக்கு வந்து 2, இதுக்கு வந்து 3, கரெக்டுங்களா? இப்போ பண்ணோம்னா 80 plus 90. ஸோ இதை ஆட் பண்ணோம் நமக்கு என்ன வருங்க? 170. இதை நம்ம இன்னும் கேன்சல் பண்ணிக்கலாமே, விட்டுட்டோம் பாருங்கள் கீழே. இது அப்போ இங்கே 15 வருமா? ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டால் இங்கே ஒரு 45 வரும். ஸோ ஆன்சர் வந்து 125 ருபீஸ் தான் ஆன்சர். அடுத்து 36th க்வெஸ்சன். ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள் கொடுத்துட்டாங்க. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னது? ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்டூ பிரெத், கரெக்டுங்களா? அப்போ நமக்கு ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா வேல்யூ வந்து 1053 meter square. லென்த் என்ன கொடுத்துருக்காங்க? லென்த் இஸ் ஈக்குவல் டு 39 meter சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட இந்த ஏரியா கொடுத்துட்டாங்க, என்னென்னா 1053 சொல்லிட்டாங்க. ஸோ லென்த்து வந்து 39 சொல்லிட்டாங்க, இன்ட்டு பிரெத்தாக நம்மக்கிட்ட கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்காக அது இந்த பக்கம் கொண்டு வருவோமா? மல்டிப்பிள் இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது டிவிஷனாக மாறுமா? 53/39 இஸ் ஈக்குவல் டு பிரெத். அப்போ நமக்கு பிரெத் வேல்யூ, இதை கேன்சல் அவுட் பண்ணாலும் பிரெத் வேல்யூ கிடச்சிருங்களா? ஸோ பிரெத் வேல்யூ வந்து 27 meter. கேன்சல் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும், ஓகேங்களா? அடுத்து 37th க்வெஸ்சன். வாட் இஸ் த ஹவு கேன் யூ எக்ஸ்பிரஸ் 13 meter? அதாவது சாரி, ஹவு வில் யூ எக்ஸ்பிரஸ் 13 இன் பைனரி சிஸ்டம்னு கொடுத்துருக்காங்க. பைனரி சிஸ்டம் அப்படின்னா நம்ம வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாத்துக்குமே அது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் அதனோட டாக்டிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நமக்கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க? 13 கொடுத்துருக்காங்க. ஸோ 13 அப்படின்னு கொடுக்கும்போது என்ன அப்படின்னா அதோட பேஸ் வந்து 2 அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஒவ்வொன்றையும் வந்து நம்ம 2 சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்துட்டே இருப்போம். நம்ம எல்சிஎம் எல்லாம் பண்ணுவோம்ல, அந்த கான்செப்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ 6 2 12 வரும். பேலன்ஸ் 1 ரிமைனிங் இருக்கா? நம்ம வந்து 1 சைடில் எழுத போகிறோம். அவ்வளோதான் நம்ம பண்ண போகிறோம், வேறு நம்ம எதுவும் புதுசாக பண்ண போகிறதில்ல. சரி, அகெயின் நம்ம பண்ணுறோம். ஸோ 3 2 6 பேலன்ஸ் எதுவும் இருக்கா? இல்லை. ஸோ 0. திரும்ப இங்கே பண்ணோம்னா 2 பண்ணுறோம். 1 2 2 இங்கே பேலன்ஸ் 1. ஸோ 1 வரும் நமக்கு, வந்துருச்சா? இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரேஞ்சில் நம்ம எழுத போகிறோம், சரியா? 1 1 0 1 இதுதாங்க நம்ம ஆன்சர். தி சம் ஆஃப் 4 கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 4 கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸோடது கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்னு கொடுத்துருக்காங்க. எஸ் 266 கொடுத்துறாங்க. வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் நம்பர்? அப்போ நம்ம அதில் கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்னு கேட்குறது நம்ம ஒரு எக்ஸை அசியூம் பண்ணிக்க போகிறோம். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் பாருங்கள். அந்த எக்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 4 சொல்லியிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 இதனோட வேல்யூ தான் நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க 266, ஓகேங்களா? இப்போ இதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீட் பண்ணிடலாமா? எக்ஸோட வேல்யூஸ் எல்லாம் எடுத்துப்போமா? 1 2 3 4. அப்போ 4x ப்ளஸ் உங்களுக்கு இங்கே ஒரு 6 வருமா? சீக்குவல் டு 266. இது இந்த பக்கம் போகும்போது மைனஸாக மாறுமா? 4x இஸ் ஈக்குவல் டு 266 மைனஸ் 6. இப்போ 4x இஸ் ஈக்குவல் டு 260. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 260/4. அப்போ கேன்சல் பண்ணால் நமக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்? சம் 65 கிடைக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் கான்சிக்யூட்டிவ் நம்பரோட வேல்யூ என்ன அப்படின்னா 65 இது ஆன்சர், ஓகே. ட்ரிக்னோமெட்ரி. இஃப் டேன் தீட்டா சீக்வல் டு 12/31 தென் சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா டிவைட் பை காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டாவோட வேல்யூ என்ன நம்மக்கிட்ட கேட்குறாங்க.
சரிங்களா, ஃபஸ்ட்டு கொஷினில் பாருங்கள். நமக்கு சைன் தீட்டா காசிட்டான் இருக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் டிக்னாமெட்ரி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சைன் தீட்டா காசிட்டாவுக்கு அடுத்து கீழே ஒரு டேன் தீட்டா தான் வரும். ஸோ அப்போ இதுக்கு அதுக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது, நம்ம அந்த சம்மந்தத்தை கொண்டு வரணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு இதோட டிவைட் பை காஸ் தீட்டா பண்ண போகிறோம். பண்ணோம் நமக்கு டேன் தீட்டா வருமா, விச் மீன்ஸ் எப்படின்னா டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. இந்த ஃபார்மேட் நம்ம கொண்டு வர போகிறோம். இது நம்மளோட மெயின் ஒர்க். ஃபஸ்ட் நம்ம இதான் பண்ணணும். அதுதான் அதை வச்சு தான் நம்ம சிம்ப்ளிஃபை பண்ண முடியும். ஸோ சைன் தீட்டா பை காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா பை காஸ் தீட்டா. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லா இதுலேயும் காஸ் தீட்டாவும் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், காஸ் தீட்டா பை காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. ஸோ காஸ் தீட்டா காஸ் தீட்டா கேன்சல் ஆகி நமக்கு 1 1 இருக்கும், இங்கேயும் கேன்சல் ஆகி 1 1 இருக்கும். ஸோ சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டாக்கு என்ன நான் சொல்லியிருக்கேன், டேன் தீட்டா. ஸோ இங்கே மேலே நம்ம டேட்டா எழுதிக்கலாமா, டேன் தீட்டா ப்ளஸ் 1 டிவைட் பை 1 மைனஸ் டேன் தீ. நமக்கு டேன் தீட்டாக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்களா, என்ன கொடுத்துருக்காங்க, 12/31 ப்ளஸ் 1 டிவைட் பை 1 மைனஸ் 12/31. இதை நம்ம சிம்பிளே பண்ணுவோம், நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு கீழே 1 இருக்குன்னு அர்த்தமா. ஸோ நம்ம இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் நமக்கு 31 தான் வரும். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணிக்கலாம், 12/31/31 கீழே 31-12/31 வரும். ஸோ இதை எழுதினோம்னா 252/31 × 31 by. ஸோ இதை கேன்சல் பண்ணிடுவோமா, 31 31 கேன்சல் பண்ண நமக்கு 52 by, sorry, இங்கே வந்து நமக்கு 43 வரும், கரெக்டாக 43/19 நமக்கு இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, ரொம்ப ஈஸி. இதனோட ரிலேஷன்ஷிப் நம்ம கொண்டு வரணும், அவ்வளோதான். டான் தீட்டா கேட்குற மாதிரி இங்கே காட் கேட்டாலும் சீக்கனுக்கும் கொசீக்கனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், அதை நம்ம கொண்டு வரணும், அவ்வளோதான். ஓகே, இஃப் 40th sum, if log of மேலே x கீழே பேஸ் 10 ஈக்குவல் டு 2 கொடுக்குறாங்க, தென் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. நம்ம கொஷின்ஸில் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறது எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லி ஒரு 2-3 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ மேக்ஸிமம் எக்ஸ் வேல்யூவை ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல இந்த ரேஞ்சில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே 2 ஒரு வேல்யூக்கும் இந்த எக்ஸுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், கரெக்டுங்களா. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 2^3 ஓட வேல்யூ என்னது, ஸோ விச் மீன்ஸ் 8, கரெக்டுங்களா. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 8. நமக்கு டேரெக்டாக தெரியும் 2 வந்து கியூப் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 8 ரிலேஷன்ஷிப் வரும். ஓகேங்களா, இதோட நமக்கு வந்து இது முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட ஆன்சர் வந்து 8. ஓகே, அடுத்து பார்ட் 4 லாஜிக்கல் ரீசனிங் பாருங்கள். 41st கொஸ்டின் பார்ப்போம். 41st கொஸ்டினில் ஃபைண்ட் அவுட் த மிஸ்ஸிங் டேர்ம் இன் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. அப்போ 1, 1, 4, 8, 9, 27, 16 இங்கே என்ன நம்மக்கிட்ட கேட்குறாங்க. இது வந்து நம்ம கொஷின் பேப்பரில் இது வந்து கண்டிப்பாக 45th கொஷின் பிளேஸில் இது அதிகமாக கேட்பாங்க. எப்படின்னா ஒரு சீக்வன்ஸ் கொடுத்து அதில் மிஸ்ஸிங்கான டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க, ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு இது வந்து 1 வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு 1 அப்படியே கிடச்சிருக்கு. திரும்ப 1 கியூப் பண்ணியிருக்காங்க, நமக்கு திரும்ப 1 வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வாங்கலேன், 2 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க நமக்கு 4 கிடச்சிருக்கு. 2 கியூப் பண்ணியிருக்காங்க நமக்கு 8 கிடச்சிருக்கு. ஸோ ரிலேஷன்ஷிப் நமக்கு அப்படியே கண்டினியூ வந்துகிட்டே இருக்கா. ஸோ அப்போ நம்ம 3 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 9 வரும். 3 கியூப் பண்ணால் நமக்கு 27 வரும். அதே மாதிரி 4 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 16. 4 கியூப் பண்ணால் 16 × 4 = 64 வருங்களா. ஆப்ஷன் டி 64 தான் கரெக்டு. ஓகேங்களா, அடுத்து 42nd question. டிசம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதை வந்து கோட் பண்ணியிருக்காங்க எப்படின்னா, RDEEBCMEன்னு கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இதில் ஒரு ஃபார்மேட்டில் கோடிங் கொடுத்துருக்காங்க. அதே ஃபார்மேட்டில் நம்ம கிட்ட என்ன கேட்குறோன்னா ஃபெப்ரவரிக்கு கேட்குறாங்க. சரி ஓகே, ஃபெப்ரவரி அப்படியே எழுதிப்போம். FEBRUARY. ஓகேங்களா, இப்போ இது எப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன்.
லாஸ்ட் அந்த ஃபஸ்ட் டிசம்பரில் உள்ள லாஸ்ட் வந்து ஃபஸ்ட் வந்திருக்கு. ஸோ ஒய் வந்து ஃபஸ்ட் நமக்கு வரணும், சரிங்களா? அதே மாதிரி அடுத்து ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னவோ அது வந்திருக்கு, அடுத்து நமக்கு எஃப் வரணும். திரும்ப பாருங்கள், லாஸ்ட் லெட்டர் என்னவோ அது வந்திருக்கு, ஆர் அடுத்த இது செகண்ட் இ ஏ பி யூ ஆர். ஸோ நமக்கு இதுதான் ஆன்சர், ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்து 43rd க்வெஸ்சன் பாருங்கள், விச் ஆஃப் தி ஃபாலோயி விச் ஆஃப் தி ஃபாலோயி விச் ஆஃப் தி கிவன் ரெஸ்பான்ஸ் வுட் பி இதான் மீனிங்ஃபுல் ஆர்டரில் கேட்குறாங்க. மட்டும் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்களேன். டாக்டர், செகண்ட் வந்து ஃபீவர், தேர்டு வந்து ப்ரிஸ்கிரைப், அடுத்து ஃபோர்த் வந்து டயக்னைஸ், ஃபிஃப்த்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க, மெடிசன். ஸோ இது எல்லாமே ஒரு கிளினிக் சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு சீக்வன்ஸாக தெரியுது அவங்களுக்கு. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு யார் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன ஆர்டரில் ஃபஸ்ட் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம்னு பாருங்களேன். ஃபஸ்ட் நமக்கு ஒரு ஃபீவர் இருந்தால் நம்ம போய் டாக்டரை பார்ப்போம், டாக்டரை பார்ப்போம், அவர் அடுத்து டயக்னைஸ் பண்ணுவார், அதுக்கப்புறம் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாரு, அதுக்கப்புறம் தான் நம்ம மெடிசனுக்கு போவோம். ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு யார் வருவா, ஃபீவர் என்ன, நமக்கு ஃபீவர் வரணும் ஃபஸ்ட்டு, அப்போ தான் நம்ம பண்ணுவோம். அப்போ ஃபீவர் தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. ஃபீவர் வந்து நம்ம எங்கே போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், டாக்டரை போய் கன்சிடர் பண்ணுவோம். சரி, அவர் நம்மளை செக் பண்ணுவார், ஸோ அது தேர்டு. அதுக்கடுத்து ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பார், இது ஃபோர்த். மெடிசன் தான் லாஸ்ட்டாக வரும், சரிங்களா? இந்த ஆர்டர் நம்மளை வந்து ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக நம்மக்கிட்ட கேட்க சொல்கிறாங்க, ஓகேங்களா? இதுதான் நம்மக்கிட்ட கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், அதே தான் நம்ம மேலே பண்ண அதே டைப் ஆஃப் கொஷின் தான் நம்ம கீழே பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கோட் கொடுத்துட்டு, ஒரு இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் கோட் கொடுத்துட்டு, நமக்கு அதுக்கு வந்து ஒரு லெட்டரில் சாரி விச் மீன்ஸ் இப்போ நம்பர் கொடுக்குறாங்க, காஷ்மீர்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன கோடு அப்படின்னா 8 1 4 2 7 5 3. ஸோ அவங்க அதுக்குரிய ஈக்குவலண்ட்டான கோட் கொடுத்துட்டாங்க. நம்மகிட்ட இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க அதே காஷ்மீர் லெட்டரை மட்டும் தான் ஷஃபில் பண்ணியிருக்காங்க. நல்லா அது லெட்டர்ஸ் எப்பெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த ஷஃபில் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட அதுக்குள்ளே கோடு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு ஆர்ட் நேரம் என்னங்க இருக்குது, 3. ஐக்கு நேரம் என்ன இருக்குது, 5 இருக்குது. எம் 7, எஸ் 4, ஹச் 2, ஏ 1, K8. ஸோ நமக்கு இதுதான் ஆன்சர், ஓகேங்களா? அதில் உள்ள நம்பரே அப்படியே மாற்றி கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், 45th க்வெஸ்சனில் ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்ததும் பயப்படக்கூடாது. அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணி அந்த இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புக்கு, ரைட்டர், ஸ்டாச்சு. புக்கு வந்து புக் எழுதுறவங்க நம்ம என்ன சொல்லுவோம், ரைட்டர்னு சொல்லுவோம். அப்போ ஸ்டாச்சு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்கல்ப்சர்னு சொல்லுவோம். அவ்வளோதான், ஸ்கல்ப்டர், அவ்வளோதான். நீங்கள் ரீட் பண்ணாலே உங்களுக்கே ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போவோம். 46th க்வெஸ்சன், இஎஃப் 6, ஜிஹெச் 9, ஐஜே 15, கே எல் 24 கொடுத்துட்டு அடுத்து என்னன்னு கேட்குறாங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உள்ள ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் ஃபுல்லாக ஏதோ ஒரு இஜி ஐ இந்த மாதிரி ஃபஸ்ட் இது, அடுத்து செகண்டோட கோடு எடுத்துக்கோங்க, அடுத்து தேர்ட் இதோட கோடு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. நான் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணுறது ஃபஸ்ட்டு அந்த ஏபிசிடிங்கிறத வந்து நீங்கள் எழுதிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஓகே, ஓகேங்களா? இப்போ இ இந்த பிளேஸில் இருக்குது, விச் மீன்ஸ் இ வந்து 5th பொசிஷனில் இருக்குது. ஒரு ஒரு இதை விட்டுட்டு நமக்கு ஜி கிடச்சிருக்கு. அப்போ இ ஜி ஐ கே நமக்கு இங்கே என்ன வரணும்னு தெரியணும், ஓகேங்களா? இ இங்கே இருக்குது, 5 6 7th பிளேஸ். அப்போ 1 2 ப்ளஸ் 2 பண்ணால் நமக்கு ஜி கிடைக்குது, ஓகேங்களா? அதே மாதிரி ஜிக்கு வந்து ப்ளஸ் 2 பண்ணால் நமக்கு ஐ கிடைக்குது, ஐக்கு ப்ளஸ் 2 பண்ணால் நமக்கு கே கிடைக்கும், ஓகேங்களா? ஐ இங்கே இருக்குது, 1 2னா கே கிடைக்குது. அடுத்து இதுக்கு 1 2 பண்ணால் நமக்கு ப்ளஸ் 2 பண்ணால் நமக்கு எம் கிடைக்கும். ஃபஸ்ட் லைன் ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் லெட்டர் கண்டுபிடிச்சிட்டோமா, அடுத்த செகண்ட் வாங்க, எஃப் ஜி சாரி எஃப் ஹச் ஜே எல்.
இங்கே என்ன நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஸோ இது திரும்ப நம்ம அதே மாதிரியே பார்ப்போமா. இங்கே எஃப் இங்கே இருக்குது, ஒன் டூ, இதுவும் ப்ளஸ் டூ சீக்வன்ஸில் தான் வருது. ஹச்சுக்கு அடுத்து ஒன் டூ ஜே, ஜேக்கு அடுத்து ஒன் டூ, ஓகே, எல்க்கு அடுத்து ஒன் டூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எம், சாரி என் கிடைக்கும். என் கிடைக்குதுங்களா? இப்போ அதே மாதிரி நம்பர்ஸையும் பாருங்களேன், சிக்ஸு, நயனு, ஃபிஃப்டீனு, டுவெண்ட்டி ஃபோர். அப்போ இங்கே என்ன கிடைக்கும் நமக்கு? ஆப்ஷன்ஸில் எம்என் எல்லாத்துக்குமே காமனாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி நமக்கு வரப்போகிறது இல்லை, ஏபிசியில் தான் ஏதோ ஒன்று நமக்கு வரப்போகுது. என்ன பண்ணியிருக்கோம், இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னது? இதுக்கு ப்ளஸ் த்ரீ பண்ணியிருக்காங்க, இதுக்கு ப்ளஸ் சிக்ஸ் பண்ணியிருக்காங்க, இதுக்கு ப்ளஸ் நைன் பண்ணிக்காங்க. ஸோ இங்கே ஆப்வியஸ்லி என்ன வரும்? ப்ளஸ் டுவெல் வரும். ஸோ டுவெண்ட்டி ஃபோரோட டுவெல் ஆட் பண்ணோம் அப்படின்னா சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ், தேர்ட்டி சிக்ஸ். அப்போ உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சுங்களா? எம் என் தேர்ட்டி சிக்ஸ். இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி மிக்சடாக வருது அப்படின்னா, அதாவது லெட்டர்ஸும் அந்த இதுவும் வந்து மிக்ஸ் ஆகி வந்ததுன்னா இந்த மாதிரி ஃபார்மேட் நம்ம யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஃபார்ட்டி செவன்த் கொஸ்டின் போயிடுவோமா. நவீன்கிற ஒரு பர்சன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த டேரக்ஷன் சம் கேட்பாங்க. நமக்கு டேரக்ஷன் சம் ஒன்று கம்பல்சரி வரும், அதில் பேசிக்கான சம் மட்டும் இப்போ பார்க்கலாம். இருக்கிறக்க அடுத்து நெக்ஸ்ட் ஃபர்தர் வீடியோவில் நம்ம எப்படி பார்க்குறதுன்னு பார்ப்போம், ஓகேங்களா? நவீன்கிற ஒரு பர்சன் என்ன ஆகுறாங்க? ஃபஸ்ட்டு டேரக்ஷன் நம்ம ஆப்வியஸ் டேரக்ஷன் கொடுக்கணும், ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து, ஓகேங்களா? நவீன்கிற ஒரு பர்சன், இப்போ எக்ஸாம்பிள் நவீன் நீங்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன ஃபஸ்ட்டு பண்ணுறாருனா வெஸ்ட்டு நோக்கி போகிறாரு, ஓகேங்களா? எவ்வளோ? டுவெல் கிலோமீட்டர்ஸ் ஃபஸ்ட்டு போகிறாரு, வெஸ்ட்டு நோக்கி போயிட்டார். அண்ட் டேர்ன்ஸ் டு ஹிஸ் அண்ட் டேர்ன்ஸ் டு ரைட்டு. அப்போ வெஸ்டில் இருக்கார், அவருக்கு ரைட்னா இந்த டைரக்ஷன், கரெக்டுங்களா? அவருக்கு ரைட்டில் மூவ் பண்ணுறாங்க, அவருக்கு ரைட்டில் வந்து ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் மூவ் பண்ணுறாங்க. ஹவு ஃபார் இஸ் ஹீ ஃப்ரம் ஹிஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இப்போ இவர் நிற்கிற பொசிஷன் வரைக்கும் என்ன டிஸ்டன்ஸில் இருக்காரு? இந்த மாதிரி ஃபார்மேட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா, அதே பைத்தாகரஸ் தியரம் ஃபார்முலா தான். ஜஸ்ட் நீங்கள் வந்து நேம் பண்ணிக்கோங்க, ஏபிசின்னு போட்டுக்கோங்க. நம்மகிட்ட என்ன கேட்குறோன்னா இந்த இடத்தோட டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஸோ அப்போ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயரா? ஏபிங்கிறது என்னங்க நமக்கு? ஃபைவ் ஸ்கொயர் ப்ளஸ் பிசிங்கிறது வந்து உங்களுக்கு டுவெல் ஸ்கொயர், ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும்? ரூட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஒன் ஃபோர் ஃபோர்னு வருங்களா? அப்போ நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? லாஸ்டில் நயன் சிக்ஸ் ஒன், ஒன் சிக்ஸ் நைன் கிடைக்குதா? இது எதனோட இதுங்க? தேர்ட்டீனை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு ஒன் சிக்ஸ் நைன் வருமா? அப்போ நம்ம ஆன்சர் வந்து தேர்ட்டீன் கிலோமீட்டர். ஸோ ஏசி இஸ் ஈக்குவல் டு 13 கிலோமீட்டர். ரொம்ப ஈஸிங்க இந்த மாதிரி சம்ஸ்லாம் கேட்குறாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து 48th question பாருங்களேன். A word given in the capital letter is followed by four answer words. Four answer words கீழே கொடுத்துருக்காங்க. Out of these only one cannot be formed. கொடுத்துருக்க லெட்டர் என்னங்க? கொடுத்துருக்க வேர்ட் சூப்பர் சூப்பர் இன்டென்ட், ஓகேவா? இந்த மாதிரி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஆப்ஷனை பார்க்கணும். ஆப்ஷனில் உள்ள லெட்டர்ஸ் எல்லாமே இருக்கான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும். ஆப்ஷன் ஏல பாருங்கண்ணே டென் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி வந்து டெம்பர் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி டென்யூர் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி இன்டென்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் இதில் வந்து இந்த டென்டிஸ்ட்டுங்கிற வேர்டு இதில் வந்து இருக்கா நம்ம பார்க்கணும். டென்டிஸ்ட்டுங்கிற வேர்டு கண்டிப்பாக இருக்கும், ஓகேங்களா? அடுத்து டெம்பர் இருக்கா? டிஇ எம்ங்கிற லெட்டர் நம்மகிட்ட இல்லவே இல்லை. அப்போ டெம்பர் தான் நம்ம ஆன்சர் கரெக்டு, ஓகேங்களா? மித்த எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு தப்பு. டெம்பர் எம்ங்கிற வார்த்தை நம்மளோட கொஷினில் இல்லவே இல்லை, ஓகேங்களா? ஃபார்ட்டி நைன்த்து பாருங்க, என்ன சீக்வன்ஸு? ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் கமா சிக்ஸ் ஜீரோ டூ ஃபோர், ஃபோர் சிக்ஸ் ஜீரோ டூ, டூ ஃபோர் சிக்ஸ் ஜீரோ. அடுத்து வந்து இங்கே என்னன்னு கேட்குறாங்க. இதில் வந்து எதுவும் ஆட் ஆகுதா? இதை இங்கே கொடுத்துருக்க அதே நம்பர்ஸ் தான் ஷஃபிளாகி ஷஃபிளாகி வந்துகிட்டே இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் இதில் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சாலும் நெக்ஸ்ட் ஷஃபிளாகி எது நம்மக்கிட்ட வருது அப்படின்னு பார்க்கணும். சரி, ஃபஸ்ட்டு வந்து ஜீரோவில் ஆரம்பிக்குது, அசெண்டிங் பண்ணியிருக்காங்க. ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ்ன்னு அடுத்து பாருங்கள், சிக்ஸுங்கிறத ஃபஸ்ட்டு கொண்டு சிக்ஸுங்கிறத முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஷஃபிள் பண்ணி ஷஃபிள் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இது நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபிஃப்டியத்தை த்ரீ கமா டென் கமா ஒன் ஜீரோ ஒன் கமா இங்கே என்ன நம்மக்கிட்ட கேட்குறாங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க? த்ரீ த்ரீ பண்ணியிருக்காங்க. அதோட ப்ளஸ் ஒன்
ஸ்கொயர் அந்த அந்த மாதிரி ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 10 ஆட் பண்ணிக்கிறாங்க, அதாவது 3 ப்ளஸ் 3. இந்த லாஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 3 வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, 3 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 9 கிடைக்கும், 9 ப்ளஸ் 1 பண்ணியிருக்காங்க நமக்கு, அப்போ 10 கிடைக்குதுங்களா. அடுத்த கொஸ்டின் என்ன, அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, 10 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, 10 ஸ்கொயர் ப்ளஸ் 1 பண்ணியிருக்காங்க, பண்ணால் நமக்கு 101 கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணும், 10 கியூப் ப்ளஸ் 1 பண்ணுவோம், அதான் நம்ம ஆன்சர். ஸோ இதுதான் நம்ம ஆன்சர்.